தாரா ஜோதிட சங்கத்தின் செயலாளர் திருமதி எஸ் ராஜலட்சுமி மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக திரு எஸ்பி முருகப்பா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக திருமதி ஏ ராஜேஸ்வரி மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். திரு ஏ வளர்ராஜன் திருப்பூர் திரு ஏ வளர்ராஜன் திருப்பூர் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். இவ்விழாவில் சார ஜோதிட குறிப்புகள் என்ற நூலினை எழுதி வெளியிடும் ஆசிரியர் திருமதி என் ரேவதி மேடம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். திருமதி என் ரேவதி அவர்கள், திரு துரை குமாரவேலன் காஞ்சிபுரம், திரு எஸ் அண்ணாமலை காஞ்சிபுரம், திரு ஆர் ஜெயபாலன் சென்னை, தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். திரு என் கிருஷ்ணன் பெருங்களத்தூர், திரு ரமேஷ் குருக்கள் குரோம்பேட்டை. இவ்விழாவுக்கு சிறப்பு அமைப்பு ஏற்படுத்திக் கொடுத்த திரு எஸ் ரமேஷ் குருக்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக அன்பு அண்ணன் திரு பி ஏ முத்துசாமி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக திரு எம் ஏகாம்பரம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். மலர்குழு தலைவர் திரு எம் ஏகாம்பரம் விரைவில் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். கடலூரிலிருந்து வருகை தந்துள்ள திரு எம் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். ராமானுஜர் ஜோதிட பயிற்சி மையத்திலிருந்து வந்திருக்கும் திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். பன்ருட்டியிலிருந்து வருகை தந்துள்ள திரு வடமலை ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். கண்ணல் திரு கே பி சின்னத்துறை சேலம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். இவ்விழாவிற்கு கதாநாயகனாக செயல்படும் திரு சி குமரகுரு ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். திரு குமரகுரு, திரு சக்தி வடிவேல் கும்பகோணம் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். இறுதியாக திருக்கழுக்குன்றத்திலிருந்து வருகை புரிந்துள்ள ஐயா பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். திரு வி கல்யாண சுந்தரம் நங்கநல்லூர், நன்றி. மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் சார். அப்படி வந்துட்டு வந்துருங்க, சும்மா உட்காந்துட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். அடுத்ததாக இறை வணக்கம் மேடம் வாங்க. திருமதி ஏ ராஜேஸ்வரி செயலாளர். உலகத்தின் முதல்வன்னே ஓரெழுத்தே அகரம் போல், பல கலைகள் பயின்றாலும் பலனுண்டோ நினை மறந்தால்
மலர் விரும்பும் பெருமானே மாட்சிமையே நினையடையின் மலர் விரும்பும் பெருமானே மாட்சிமையே நினையடையின் விலவுமன்றோனம் துயரம் வேண்டுதல் வேண்டாமையிலாய் நினைக்குரிய மெய்ப்புகழை நினைவார்க்கே நினைவல்லால் என கருதி ஓர் உணர்வார் இருப்பாரே இனிதிருப்பார் தனக்குவமை இல்லாத தனியரமே தன்னொழியே தனக்குவமை இல்லாத தனியரமே தன்னொழியே இனி கவலை பிறப்புண்டோ இறையே 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 இனி கவலை பிறப்புண்டோ இறையே நின் தாழ்வாழி. வேற்புரை ஜோதிட ஆதித்யா திரு கே சாய்குமார் சென்னை சார்பாக எங்களது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாரஜோதிட மாநாடானது இந்த ஆண்டு 9வது ஆண்டை தொடங்கியிருக்கிறது. ஒரு ஜோதிட மாநாடு என்பது 9 வருடம் 10 வருடம் அல்லது 20 வருடம் போவதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமான ஏறத்தாழ 2000 மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். இதுக்காக நம்ம கைத்தட்டணும். ரொம்ப குறைந்த காலத்தில் 2000 மாணவர்களை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. தமிழ்நாட்டிலேயே என்னை பொறுத்தவரை இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக தான் இருக்கு. சாரஜோதிட சங்கம் என்பது இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக தான் 2000 பேர் இருக்காங்க அப்படின்னாலே அது எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்ததுன்னு பாருங்க. அடுத்து இதில் நிறைய இளைஞர்கள் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக எல்லா யூனிவர்சிட்டியிலையும் இது ஒரு பாடமாக வைக்கக்கூடிய அளவு காரணத்தினால நிறைய இளைஞர்கள் உருவாகியிருக்காங்க. இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் லேப்டாப். யாரும் கணிதத்தை நோக்கி போக வேண்டாம். ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டு ஒரு லேப்டாப் வாங்கிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம். பலன்களை எப்படி துல்லியமாக சொல்கிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த சாரஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கடந்த 9 வருடமாக அன்னதான பிரபுவாக திகழும் திரு காசிலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். அவருக்கு ஒரு கைத்தட்டல் போடும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். என்ன நம்ம வேற எது கொடுத்தாலும் போறல போறலன்னு சொல்லிட்டே இருப்போம், ஆனால் சாப்பாடு போட்டால் போரும் 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 போரும்னு சொல்லுவோம். அதுதான் திருப்தி நமக்கு. ஸோ 9 வருஷமா ஒருத்தர் வந்து அன்னதானம் கொடுக்குறாருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு அன்னதான பிரபு தான். இன்னொரு வாட்டி கைத்தட்டலாம். அடுத்து நம்ம தேவராஜ் ஐயா பற்றி சொல்லும்பொழுது அவர் எல்லாருக்கும் நண்பன், யாருக்குமே எதிரியே கிடையாது. அதுதான் அவர்கிட்ட ஒரு மிகச்சிறந்த குணாதிசயம். இல்லைன்னா இவ்வளோ குறைந்த காலத்தில் ஒரு குறைந்த வயசில் ஒரு 40 கீழே தான் அவருக்கு வயசு. இப்போ பார்த்தீங்கன்னா 80 வயசுலாம் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த 15 வயசு பையனுக்கு எந்த மாதிரி ஒரு அனுசரித்து போகிறாரோ அதே தான் ஒரு 80 வயசு பையன்ட்டையும் அனுசரித்து போகிறாரு. ஒரு 2000 மாணவரை உருவாக்கியிருக்காரு அப்படின்னா பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஃபார் எவரி சக்சஸ்ஃபுல் மேன் பிஹைண்ட் எ உமன் திருமதி கிருஷ்ணவேணி தேவராஜ் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டு. அடுத்து திரு தேவராஜ் அவர்களுக்கு ஆரம்ப காலம் முதல் அவரது குருநாதர் திரு பாஸ்கரன் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து இந்த ஜோதிட மாநாடு சிறப்பாக வளர்வதற்கும் மிகச்சிறப்பாக நடத்துவதற்கும் சுதர்சன் ஐயா சொன்னது போல கதாநாயகனா 4-5 பேர் இருக்காங்க. ஒன்று திரு முத்துசாமி அவர்கள், கைத்தட்டலாம். திரு முருகப்பா அவர்கள், அடுத்து சுதர்சனம் அவர்கள், திரு ஏகாம்பரம் அவர்கள், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் ரமேஷ் குருக்கள், வெங்கடேஷ குருக்கள், அடுத்து திருமதி ராஜலட்சுமி மேடம். ராஜலட்சுமி மேடம் தான் வந்து தேவராஜ் ஐயாவுக்கு வந்து ஒரு முதல் சிஷ்யை. அடுத்து ராஜலட்சுமி அண்ட் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மிகச்சிறந்த ஜோதிடர்கள். அவங்களுக்கு நீங்கள் பெண்கள் சார்பாக கைத்தட்டலாமா? நம்ம எந்த அளவுக்கு கைத்தட்டி ஊக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு தெம்பாக இருக்கும். அடுத்தடுத்து அவங்களுடைய முயற்சிகளை எல்லா முயற்சியும் வெற்றி கிடைக்கும்.
அடுத்து இன்று சிறப்பு விருந்தினராக வர இருக்கும் திரு வி கே சுவாமி ஐயா அவர்கள் உடல்நிலை காரணமாக வர இயலாதவர் திரு சுதர்சன் அவர்கள் அவர்களது வரவேற்புரையை வாசிப்பார்கள். சாய்குமார் சார் சொல்லும்போது அடிக்கடி கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னாரு. அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அக்கு பிரஷர் பாயிண்ட், கையில நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க கைத்தட்டும் போது அந்த பாயிண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுது. ஆகையினால அவர் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கிறாரு. நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணுங்கிறதுக்காக பலத்த கைத்தட்டுங்கன்னு சொன்னாரு. மிக சிறப்பான முறையில் வரவேற்புரை வழங்கிய சாய்குமார் அவர்களுக்கு உங்களின் சார்பாக ஒரு கைத்தட்டல், நன்றி. அடுத்ததாக விழா மலர் மற்றும் ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்கள், ஜோதிட ஆச்சாரியா என் ரேவதி எழுதிய இரண்டு நூல்களையும் வெளியிடப்படுகிறது. வெளியிடுபவர் பேராசிரியர் டாக்டர் ஏ ஆர் காசிலிங்கம் ஐயா அவர்கள். மலரின் முதல் பிரதியை பெறுபவர் ஜோதிட ஆதித்யா திருமதி ஏ ராஜேஸ்வரி மேடம். மலரின் முதல் பிரதியை பெறுபவர். அடுத்ததாக நூல்களின் முதல் பிரதியை பெறுபவர்கள் ஜோதிட ஆச்சாரியா திருமதி எஸ் ராஜலட்சுமி, ஜோதிட ஆச்சாரியா திரு ஸ்ரீ கே வளர்ராஜன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய ஆசான் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். விட மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு வளர்ராஜன் அவர்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. பலத்த கைத்தட்டு. நமது ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு என்றால் நமக்கெல்லாம் மிகவும் சந்தோஷம், உற்சாகம். எல்லா போட்டோவுக்கு பாருங்க. மதிய உணவு வழங்கும் பேராசிரியர் டாக்டர் ஏ ஆர் காசிலிங்கம் வள்ளல் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. திரு ரமேஷ் குருக்கள் ஐயா அவர்கள் கிரீடம் அணிவிக்கிறார். பிரிச்சு வச்சுக்கீங்க. தேவராஜ் ஐயா அவர்களுக்கு மலர் கிரீடம் அமைத்து மாலை அணிவிக்கிறார். அடுத்ததாக திரு ரமேஷ் குருக்கள் ஐயா அவர்கள் திருமதி ரேவதி அவர்கள், மேடம் ராஜகுரு ஐயா அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார்கள். கள்
சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். வெயிட் பண்ணுங்க. சென்னை பழனி ஐயா அவர்கள், திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை. திரு ரமேஷ் குருக்கள் ஐயா அவர்கள், திரு தேவராஜ் ஐயா, காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். திரு ரமேஷ் குருக்கள் ஐயா அவர்கள், சுதர்சன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். அதாவது இவ்விழாவிற்கு வந்து மலர் பெறாதவர்கள் டோக்கன் கொடுத்து மலரை வாங்கிக் கொள்ளுங்கள். பேச்சரங்கம் ஆரம்பமாக உள்ளது. காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு தேவராஜ் ஐயா அவர்கள் மாலை அணிவிக்கிறார்கள். திருமதி ஏ ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து சால்வை போர்த்துகிறார்கள். மேடம் நீங்க போங்க. மேடம் அவர்களுக்கு, தம்பி எடுத்து கொடுங்க. அடுத்ததாக திருமதி எஸ் ராஜலட்சுமி மேடம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவிக்கிறார்கள். திரு ஏ வளர்ராஜன் திருப்பூர் ஐயா அவர்களுக்கு திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அப்படியே போட்டுருங்க. சென்டர் சாரஜோதிடர் குறிப்புகள் நூலாசிரியர் திருமதி என் ரேவதி மேடம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அனுப்புங்க ரேவதி மேடத்துக்கு. சால்வை எடுத்துட்டு போங்க. இருக்கு இருக்கு, நீங்க சால்வை எடுத்து ஒரு செட்டு ரேவதி மேடத்துக்கு. போங்க நீங்க. திருமதி ரேவதி மேடம் அவர்களுக்கு. அடுத்ததாக திரு எஸ்பி முருகப்பா ஐயா அவர்களுக்கு. முருகப்பா, திரு எஸ்பி முருகப்பா ஐயா அவர்களுக்கு. அடுத்ததாக திரு துரை குமாரவேலன் காஞ்சிபுரம்.